காலையில ஒரு 5 மணி இருக்கும், இடி சத்தமா இருக்கு. அப்பா வெளியே போய் பார்த்தாரு, பாட்டி வீடு ஃபுல்லா இடிஞ்சு விழுந்துருக்குது. அப்புறம் என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய மரம் சாஞ்சிருக்குது. அப்புறம் எங்க மாமா இவங்க எல்லாம் வந்து அடுத்து எடுத்து பார்த்துருக்காங்க. அப்பவே பார்த்தோம்னா லைன் எல்லாமே இடிஞ்சு வீடெல்லாம் இடிஞ்சு கிடக்குது. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா 3 குடும்பம் இருக்குது. ஒரு குடும்பத்துல வந்து 3வது படிக்கிற ஒரு பையன், 1வது படிக்கிற ஒரு பொண்ணு, நதியக்கா, ஆனந்தண்ணா, அவங்க ஒரு குடும்பம். இன்னொரு பக்கம் எங்க பாட்டிங்க அருகாமி பாட்டி, +2 படிக்கிற பிள்ளை ஹரிசுதா, மகாலட்சுமி வந்து 3வது. மூணு பேரும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிவகாமி வீட்டுல வந்து ஃப்ரெண்டு ராமநாத, வைரேகி அக்கா, நிவேதக்கா இவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. எடுத்துட்டு வரும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவோம். என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மூஞ்சியெல்லாம் ரொம்ப இதாயிருச்சு, பசிங்கிறது. அப்படி எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போனோடனே போராட்டம் பண்ணோம். போராட்டம் பண்ணோம், போலீஸ் வந்து தட்டி அடி பண்ணனால, ரொம்ப தட்டி அடி பண்ணனால எங்கள் மாமா பையனெல்லாம் குடிச்சு வச்சுட்டாங்க. குடிச்சு வச்சதுனால எல்லாம் மண்டபத்துல எல்லாத்தையும் புடிச்சு வச்சிருக்கிறாங்க. புடிச்சு வச்சோடனே யாரையுமே வெளியிட மாட்டேங்கிறாங்க. இவங்க எடப்பாடி திரு பழனிசாமி வெளியே வந்து கஷ்டத்தில் விடுவாங்கிறாங்க. புத்தா நல்லா இருக்கும். நாங்க என்ன கேட்கறோம், அவங்களை விடுதலை செய்யதான் கேட்கறோம். யாரோட குழந்தை குட்டிக்காக அவங்க போக கிடையாதுங்க. இவங்க சொல்ற ஒரே வார்த்தை அமைப்பு பேரை சொல்றாங்க. அமைப்பு பேர் இருந்தாலே முன்னாடி யாருமே போய் பேச முடியுது. தனிப்பட்ட முறையில ஒரு போலீஸ்காரங்களாட்டி யாரும் போய் பார்க்க முடியாது. இதே அமைப்பு பேர் தமிழ் புலிகள், விடுதலை சிறுத்தைகள், ஒவ்வொரு கட்சி பேர் சொன்னாலும் கண்டிப்பா போக முடியுது. நேற்று வந்தவங்க என்னங்கிறாங்க, ஓப்பனாவே கட்சிக்காரங்க வந்து ஏதோ கலவரம் பண்ண பாக்குறாங்க, கட்சிக்காரங்க இது பண்ண பாக்குறாங்கன்னா கட்சிக்காரங்க கூட பேசுறதுக்கு விடாம பொதுமக்கள் எப்படி பேச முடியுங்க? ஒரே வார்த்தை வர போலீஸ் என்னங்கிறாங்க, குடிச்சிருக்காங்க, ஆம்பளைங்க குடிச்சிருக்காங்க, ஆம்பளைங்க குடிச்சிருக்காங்க. என்ன ஆம்பளை என்ன வீட்டுல குடிக்காம இருக்காங்க சொல்லுங்க. நம்ம இதுல ஒரு நல்லதுக்குனாலும் சாராயம் தான், கெட்டதுக்குனாலும் சாராயம் தான். இனி ஒண்ணு, இது வந்து எங்க தலித் மக்களுக்கு உண்டான இது மட்டும்தாங்க. இதே இந்த இது வந்து வேற ஏதோ ஒரு கட்சியில நடந்திருந்தாலும் இல்ல வேற ஒரு கேஸ்ல நடந்தாலும் இந்த அளவுக்கு இதா இருக்குங்களா? 17 பேருக்கு நிமிஷத்துல கொண்டு போய் கையெழுத்து இல்லாம தான் கொண்டு போனாங்க. மயானத்துக்கு கையெழுத்து இல்லாம தான் கொண்டு போனாங்க. அங்க போய் கையெழுத்து வாங்கினாங்க சார், வந்து எல்லாருமே இது பண்ணாங்க சார். எது வந்து பொய்யா இல்லைங்க, உண்மையில அதுதான் நடந்துச்சுங்க. கைது செய்யப்பட்டவங்க உங்களுக்கு கண்ணுல காமிச்சாங்களா? பாடி செக்அப் பண்ணி கோயம்புத்தூர் கொண்டு போயிருக்காங்களா? எனக்கு 10 மணிக்கு தான் தெரிஞ்சு எங்க வீட்டுக்காரங்க போயிருக்காருங்க. முதலமைச்சர் சந்திச்சு சொன்னீங்களா? முதலமைச்சர் சந்திச்சீங்களா? எங்க பாத்துங்க, எல்லாம் கயிறு கட்டி நின்று இருந்தாங்க. நாங்க தூரத்துல இருந்தே பாத்து, நாங்க டிவிலயே பாத்துக்கலாமே. இவர் வந்தது 6 பேர் பேசுறதுக்கு வந்தாரு. அங்கேயே வந்து பாருங்க, 4 பேர் பேசினதுமே மீட்டிங் கேன்சல் சொல்லி கூட்டிட்டு போறாங்க தாலுகா ஆபீஸ்க்கு. அந்த செக்க தரவர் அவர் அங்க இருந்து பார்சல் அனுப்பி இருக்கலாம்ல, எதுக்கு இவ்வளவு தூரம் வரோனே? சரி, தமிழக அரசுக்கு என்ன சொல்ல வரீங்க? தமிழக அரசுக்கு ஒண்ணு சொல்லுங்க, பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்துக்கும் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்றமே தவிர மத்தபடி இது ஒண்ணுமே பண்ண கிடையாது. ஒவ்வொரு வீதியில ரோடு இது இல்ல. இன்னைக்கு இவர் வராருன்னு ரோடு எவ்வளவு இதா போட்டுருக்காங்க பாருங்க. அதே குண்டு குழந்தை குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க. இங்க ஸ்கூல் இருக்கு, இந்த வழியில பஸ் விட வேண்டாம்னு சொல்லி எவ்வளவு தூரம் எல்லாம் சொல்றாங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரப்ப ஒவ்வொரு பஸ் எவ்வளவுதான் வர்றாங்க. இனி ஒண்ணு, பிரைவேட் பஸ் காரங்க வந்து கவர்மெண்ட் இந்த திரும்புற ஹார்ன் இருக்க ஒரு ஹார்ன் கூட அடிக்கிறது இல்ல. எத்தனை பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுங்களா? ஒரு ஹார்ன் கூட அடிக்கிறது இல்ல. குழந்தைங்க வர்றாங்க, வண்டிக்கு ஏதோ வருது. யாரா இருந்தாலும் ஒரு ஹார்ன் அடிக்கிறது எவ்வளவு நேரம் ஆயிரும் போது? அங்க இருந்து வண்டி இருந்தாலும் வர்றாங்க. ஒரு ஹார்ன் அந்த 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. அதை சரி பண்றது இல்ல. இந்த வழியில வர்ற வண்டி விட வேண்டாம்னு சொல்லுங்க சார். பஸ்ஸை தரத்துல சொல்லுங்க, 1 வே 1 வேங்கிறாங்க. என்ன 1 வே?